हेलो स्टूडेंट्स वेलकम टू मैथ्स एंड तमिल चैनल 11th स्टैंडर्ड बिजनेस मैथ्स ट्रिग्नोमेट्री एक्सरसाइज 4.3 थर्ड सम ला सेकंड सब डिवीजन tan 20 डिग्री tan 40 डिग्री tan 80 डिग्री इक्वल टू रूट 3 னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ரூட் 3 னு ப்ரூவ் பண்ணனும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி எழுதலாம் tan 20 ஏ sin 20 டிகிரி பை cos 20 டிகிரி tan 40 sin 40 by cos 40 tan 80 sin 80 by cos 80 இப்ப இதல் இது sin 20 sin 40 sin 80 நியூமரேட்டர் cos 20 cos 40 cos 80 டினாமினேட்டர் நம்ம எக்சர்சைஸ் 4.3 ல थर्डல ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் நான் கத்து கொடுத்திருக்கேன் அதுல we proved that cos 20 cos 40 cos 80 வந்து 1/8 நீங்க எக்ஸாம்ல போய் இப்படி எழுத கூடாது எக்ஸாம்ல இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க थर्डல ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன்ல நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன் இல்லையா தி டினாமினேட்டரை ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன்ல ப்ரூவ் பண்ணிருக்கத எடுத்து அப்படியே எழுதணும் இங்க நான் ஆல்ரெடி நான் ப்ரூவ் பண்ணிருக்கனால இப்படி எழுதிருக்கேன் ஃப்ரம் எக்சர்சைஸ் 4.3 थर्ड ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் we proved that cos 20 cos 40 cos 80 1/8 இதனுடைய ஃபுல் வேல்யூவே என்னது 1/8 னு நான் கத்து கொடுத்தனால இந்த சம்ல நான் என்ன செய்யல நான் வொர்க் அவுட் பண்ணல டினாமினேட்டர் தெரிஞ்சிச்சு 1/8 நியூமரேட்டர் மட்டும் பண்ணணும் நவ நியூமரேட்டர் sin 20 sin 40 sin 80 sin 20 டிகிரி sin 40 எப்படி எழுதலாம் 60 minus 20 80 sin 60 plus 20 இப்போ இங்க ஃபார்முலா sin a minus b sin a minus b sin a plus b க்கு ஒரு ஃபார்முலா sin ஸ்கொயர் a minus sin ஸ்கொயர் b ஏங்கிறது என்னது 60 பிங்கிறது என்னது 20 டிகிரி ஓகேயா sin a minus b sin a plus b a minus b a plus b sin இல்லையா sin ஸ்கொயர் a minus sin ஸ்கொயர் b அப்போ sin 20 டிகிரி எப்படி எழுதுனா sin ஸ்கொயர் a ல 60 டிகிரி minus sin ஸ்கொயர் b sin ஸ்கொயர் b ல 20 டிகிரி ஓகேயா sin 20 sin 60 வேல்யூ ரூட் 3 பை 2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் 20 இப்போ ரூட் 3 பை 2 என்னது ஆயிரும் 3/4 ரூட் 3/2 த ஹோல் ஸ்கொயர் வந்து என்ன ஆயிரும் 3/4 இங்க sin ஸ்கொயர் 60ங்கறனால ரூட் 3/2 த ஹோல் ஸ்கொயர் அப்போ இது 3/4 3/4 ஆன பிறகு இதையும் sin 20 ஆல மல்டிப்ளை பண்ணனும் 3/4 into sin 20 minus sin ஸ்கொயர் 20 into sin 20 ஓகே 3/4 into sin 20 minus sin ஸ்கொயர் 20 into sin 20 இப்போ நாம என்ன பண்ண போறோம் எல்சிஎம் எடுக்க போறோம் 1 into 3 sin 20 3 sin 20 4 into sin square 20 into sin 20 sin cube 20 ஓகே இது ரெண்டு சேர்ந்து sin cube 20 4 into 4 into 1 LCM divided by 4 ஐ எழுதிட்டேன் ஓகேயா 3 sin 20 minus 4 sin cube 20 degree divided by 4 இருக்கு இப்போ 3 sin எத்தனை ஃபார்முலாஸ் வருது பாருங்க 3 sin a minus 4 sin cube a க்கு sin 3a ஃபார்முலா 3 sin a minus 4 sin cube a க்கு பதிலா என்ன இருக்கு 20 டிகிரி அப்ப sin 3a கண்டிப்பா எழுதலாமா sin 3a க்கு பதிலா 20 டிகிரி divided by 4 sin 60 டிகிரி divided by 4 sin 60 டிகிரி என்னது root 3 by 2 into 4 அப்ப root 3 by 8 நியூமரேட்டர் ரூட் 3/8 நியூமரேட்டர் கிடைச்சிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் நியூமரேட்டர் என்னது ரூட் 3/8 டினாமினேட்டர் என்னது 1/8 அப்ப ரூட் 3/8 இன்டு 8/1 88 கேன்சல் என்ன ஆன்சர் வருது ரூட் 3 ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கேட்டிருக்காங்க ரூட் 3ன்னு நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடு கிடைச்சிச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் ஹென்ஸ் ப்ரூடன் ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகேயா நீங்களும் எல்லா ஃபார்முலாஸையும் நல்லா படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸுங்கிறத மறந்துடாதீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்